Hi friends, this is Vincent from channel Google and we are going to our channel and we are going to career set up for Paramedical Courses and we are going to have videos for you. If you follow our channel, you can tell your friends about our channel. That's why you can join our WhatsApp group. If you say that you help me, you can join our WhatsApp group. I will help you with a net center. If you don't ஒரு ஆல்ட் போய் நம்ம கொடுத்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த காலேஜை பற்றியும் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்டலை பற்றியும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தயவுசெய்து கால் பண்ண வேணாம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக தான் இருக்கும்னு எல்லா பேருமே சொல்கிறாங்களே சார். அப்போ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது, நமக்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் என்ன பேச போகிறோம், சரியா? அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கேர்ளாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி, இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பேர்த்துக்குமே காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாவே எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மந்த்லி என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, சரியா? அப்போ கண்டிப்பாக வந்து இயர்லி உங்களுக்கு 12,000 என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும், சரியா? அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் கூட நம்ம வந்து பே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இது யாருன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு. ஒருவேளை சார் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிக்கலை, அப்போ எனக்கு அடுத்து என்ன சார் ஸ்காலர்ஷிப் இருக்குது? அப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள், சரியா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷ வருஷம் 20,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா என்னன்னு சொல்லி பார்த்தா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இதில் வந்து எந்த கேட்டகரி கிடையாது. நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்களா, இல்லை பிசியாக இருக்கீங்களா, இல்லை எம்பிசியாக இருக்கீங்களா, இல்லை வந்து ஓசியில் வரீங்களா, நீங்கள் எந்த கேட்டகரி கிடையாது. எல்லா பேருக்குமே நீங்கள் தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க, சரியா? அந்த ஸ்காலர்ஷிப் மூலயமா உங்களுக்கு 20,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா இயர்லி உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பக்கம் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் எஸ்சிஏ, சரியா, இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற கோர்ஸை பொறுத்து, சரியா? இப்போ நீங்கள் நர்சிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 இருந்து 60,000 கிட்ட ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் பிஃபார்ம் எடுத்தீங்கன்னா 30,000 கிட்ட ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிபிடி பிஓடி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அது வந்து கோர்ஸை பொறுத்து நமக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து என்னன்னு கொஞ்சம் வேரி ஆகும். ஆனால் இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டு என்னன்னு ஸ்காலர்ஷிப்பாக வரும், சரியா? இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஹாஸ்டல் ஃபீஸு சில எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் நம்ம வந்து பே பண்ணணும். அதனால் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நார்மலாக ஒரு மினிமமாக ஒரு காலேஜில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 110,000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டுமே நான் சொல்கிறேன், சரியா? அப்படிப்பட்ட காலேஜஸ் தான் நிறையா இருக்குது. முக்கியமாக நர்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் என்னான்னு சொல்லி தான் கலெக்ட் பண்ணுறாங்க, சரியா? அதனால் அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் இருக்குது. அப்போ எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கின பின்னாடி காலேஜ் போய் பார்க்க போகிறீங்க, இதுதான் நடக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். அதனால் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் வரும், இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா நிறையா பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஃபீஸாக அப்படின்னு சொன்னோடனே படிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து டிப்ளமோ போ அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. டிப்ளமோ போனீங்க அப்படின்னா அதாவது ஜாப்லாம் கிடைச்சிரும், ஆனால் சேலரி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா இருக்கும் மாதம் மாதம், சரியா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் பிஎஸ்சி படிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.